Hello students, welcome to Max and Tamil channel. 11th standard Max Basic Algebra Exercise 2.11. இதில் சில key points நான் சொல்லிக் கொடுத்துறேன். இது நம்ம 9th standardல படிச்சிருப்போம். அது தெரிஞ்சிட்டேங்கன்னா இந்த 2.11 exerciseல ஒவ்வொரு சம்மானம் என்ன செஞ்சிடலாம் பண்ணிடலாம். இப்போ key points என்ன, first one, a power m into a power n equal to a power m plus n. base same ஆ இருந்து, product ஆ இருந்தா, power என்ன செய்யணும் add பண்ணணும். புரிந்துச்சா, a power m by a power n, அதே இது base same, ஆனா divisionல இருந்தா என்ன பண்ணணும், a power m minus n. third, a power m bracket n, இப்படிலா இருக்கும், 2 cube the whole square, அப்படிலா இருக்கும். அப்பு என்ன பண்ணணும், a power m into n, இதை இரண்டு என்ன செய்துனும், multiply பண்ணினும். இதலா, ஞாபகம் வச்சிக்கணும், தெரிஞ்சாதான் பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியமானது. இதுதான் students மறந்துவாங்க, a power minus m, a power minus m எப்படி எழுதணும், 1 by a power m, a power minus m எப்பவும் எப்படி எழுதணும், 1 போட்டுட்டு by a power, இந்த minus m என்ன ஆயிரும், plus ஆயிரும். இது மறந்துறாதீங்க, இது ரொம்ப முக்கியம். laws of radicals இதை படிச்சுக்கோங்க. first one, nth root of a the whole power n, n cancel ஆயி என்ன கிடைக்கும், a தான் கிடைக்கும். ஏதான் கடைக்கும் இது எப்படி எழுதலாம் nth root of a power n எழுதலாம் okay second nth root of a into nth root of b அது எப்படி எழுதலாம் nth root of ab அப்படின் எழுதலாம் third mth root into nth root a equal to அது எப்படி எழுதலாம் mn எப்படி எழுதலாம் mn mnth root of a equal to இது மாத்தி எழுதலாம் mn இருக்கிலே இது first nth root of into mth root of a நும் எழுதலாம். fourth one, nth root of a by nth root of b equal to nth root of a by b. அப்படின் சொல்லி, loss of radicals. இதலாம் கொஞ்சம் நாவு வச்சிக்கோங்க, நம்ம இதை வெச்சிதான் நம்ம என்ன பண்ணப்போரும், first sum நம்ம பண்ணப்போரும். first, simplify, first submission, 125 the whole power 2 by 3. இதை எப்படி எழுதுனா, ஈஸியா ஒரே ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். பை த்ரீ, பை த்ரீ இருந்தா இதுவும் சம் நம்பர்ஸ் ஆஃப் கியூப் தான் இருக்கும். இதுவும் சம் நம்பர்ஸ், அதுவும் முடியும் போது ஃபைவ்ல முடிஞ்சிருக்கு. அப்ப ஈஸியா என்ன போட்டீங்களா, ஃபைவ் கியூப். யோசிச்சு பார்த்தா ஃபைவ் ஃபைஸா 25, 25 ஃபைஸா 125. 125 எப்படி எழுதலாம், ஃபைவ் பவர் த்ரீ. அப்புறம் என்ன எழுதலாம், அந்த 2/3 அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த த்ரீயும் இந்த கீழே இருக்க த்ரீயும் மேல இருக்க த்ரீயும் கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்ன வருது, ஃபைவ் ஸ்கொயர். ஃபைவ் ஸ்கொயர் ஃபைவ் ஃபைஸா 25. புரிஞ்சுச்சாமா. செகண்ட், 16 த ஹோல் பவர் மைனஸ் 3/4. இப்போ இதுலதான் ஒரு கன்ஃபியூசன், என்ன வந்துடும், 16னா 4 ஸ்கொயர் அப்படி நமக்கு ஞாபகம் வரும். ஆனா இங்க என்ன இருக்கு, பை 4. அப்ப சம் நம்பர் பவர் 4, 4 ஸ்கொயர்னு எழுதுறத எழுதலாம். இங்க பை 4 இருக்குன்னா 2/4 எழுதலாமா, 2 2 அப்போ 4 2 8, 8 2 16. அப்ப இதை எப்படி எழுதலாம், 2/4 மைனஸ் 3/4. அப்ப இந்த 4 இந்த 4 கேன்சல் ஆயிரும். அப்ப 2 பவர் மைனஸ் 3. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ பவர் மைனஸ் எம் என்னது, 1/a power m. அப்ப 2 பவர் மைனஸ் 3, 1/2 பவர் 3, 1/2 பவர் 3 தட் இஸ் ஈக்வல் டு 1/2 2 4 4 2 8, 1/8. தேர்ட் சம், இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க, மைனஸ் 1000 த ஹோல் பவர் மைனஸ் 2/3. அப்ப இது சம் கியூப்ல, ஒரு நம்பர் கியூப். இங்க 1000 இருக்கனால 10, இங்க என்ன மைனஸ் இருக்கனால மைனஸ், 1000 இருக்கனால 10 கியூப், 10 × 10 × 10 1000 கியூப்னு எழுதுற, மைனஸ் 1000 அப்படி எழுதிருக்கேன், மைனஸ் 10 த ஹோல் கியூப். இந்த மைனஸ் 2/3 அப்படி எழுதியாச்சு. இந்த 3 இந்த 3 கேன்சல். இப்ப நல்லா கவனிங்க, மைனஸ் 10 த ஹோல் ஸ்கொயர், மைனஸ் 10 த ஹோல் ஸ்கொயர், 2 பவர் மைனஸ் 3, 1/2 கியூப். அப்போ இங்க மைனஸ் இருந்தாலே எப்படி எழுதும், 1/-10 த ஹோல் ஸ்கொயர், -10 த ஹோல் ஸ்கொயர், -10 × -10 என்னது, -×-, பிளஸ் 10 × 10 = 100. அப்போ 1/100. என்னைக்குமே பவர் ஈவனா இன்சைட் த பிராக்கெட் நெகட்டிவ், பவர் ஈவனா இன்சைட் த பிராக்கெட் நெகட்டிவா இருந்தா ஆன்சர் எப்பவுமே எப்படிதான் இருக்கும், பாசிட்டிவா இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். புரிஞ்சுச்சா. சரி,
அப்புறம் ஃபோர்த் சப்டிவிஷன் 3 பவர் -6. இப்ப இதெல்லாம் யோசித்து எழுதியாச்சு. 3 பவர் -6 எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. 3 இத என்ன பண்றோம், எப்படி இருக்கு, ஏ பவர் எம் இன்டு என். இதை எப்படி பண்ணலாம், ஏ எம் என் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ -6 × 1/3 -6/3 அப்புறம் கேன்சல் பண்ணா 3 2 6 அப்ப 3 பவர் -2. 3 பவர் -2 எப்படி எழுதலாம், 1/3 ஸ்கொயர். 1/3 ஸ்கொயர் என்னது, 1/3 3 3 9 1/9. ஓகே புரிஞ்சுச்சா. ஃபிஃப்த் சம் 27 பவர் -2/3 27 பவர் -1/3. இங்க பாருங்க, ஏ பவர் எம் பை ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என். பேஸ் சேமா இருந்து டிவிஷனா இருந்தா ஏ பவர், இது ஏ இது ஏ பட் டிவிஷன். அப்ப என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். இது ரெண்டும் சேமா இருக்கு. அப்ப 27 -2/3 இங்க பிளஸ் என்னங்கிறனால மைனஸ் என். இங்க என்ன இருக்கு, மைனஸ் இருக்கனால இது மேல வரும்போது என்ன ஆயிரும், பிளஸ்ல வந்துடும். -2/3 + 1/3 இது ரெண்டும் டினாமினேட்டர் சேமா தான் இருக்கு 3. அப்ப -2 + 1 - 1 புரியுதா, -1/3 27 - 1/3. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்படி வந்திருக்குது. இங்க பை 3 இருக்கனால நம்ம என்ன யோசிக்கலாம்னா, இத சம் கியூபா எழுதலாமா, 27 சம் கியூ ஏதாவது ஒரு நம்பர் உடைய கியூபா கியூபா எழுதலாமா, 3 3 3 3 9 9 3 27. அப்ப இத 27 எப்படி எழுதுறோம், 3 3 9 9 3 3 3 கேன்சல். அப்ப 3 பவர் -1 3 பவர் -1 எப்படி எழுதலாம், 1/3 பவர் 1 எப்படி இதே வந்தா 2 பவர் -1 / 2 பவர் 3 இங்க 3 பவர் -1 வந்தா எப்படி எழுதணும், 1/3 பவர் 1 3 பவர் 1 எழுத வேண்டாம், 3 பவர் 1 எழுத வேண்டாம். அப்ப ஆன்சர் 1/3 வந்துச்சு. ஓகே, இந்த கீ பாயிண்ட்ஸ், லாஸ் ஆஃப் ரேடிக்கல்ஸ், சம்ஸ் எல்லாம் நல்லா இங்க நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸ்ங்கிறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.